குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், நான் கிராஃப்ட் டீச்சர் சரஸ்வதி டீச்சர் பேசுகிறேன். நல்லா இருக்கீங்களா? இன்றைக்குள்ள ஒரு கிராஃப்ட் என்னென்னா, கோல்டு ட்ரீ, கோல்டு கலரில் மரம், தங்க மரம் செய்கிறது எப்படி அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். அதுக்கு தேவையான பொருள், கோல்டு கம்பி வாங்கிக்கணும், கோல்டன் கம்பி கலர் வேணும், இந்த மாதிரி கம்பி வாங்கணும், இலை கோல்டு கலர் இலை வாங்கிக்கிடணும், இந்த மாதிரி பாசி வாங்கிக்கணும், இவ்வளவுதான் இதுக்கு பொருள். இது எப்படி செய்யணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். கோல்டு கலர் கம்பி ஒன்று எடுத்துட்டு அதில் இந்த இலைய வந்து, இலையில ஒரு கோல் இருக்கும், அதை வந்து கோல்ல வந்து மாட்டி ரெண்டு கம்பியும் சமமாக்கி வச்சுக்கோ. வச்சுட்டு இந்த இடத்த வந்து திருக்கிட்டு இந்த பக்கம் இருக்க கம்பியில இன்னொரு இலையை எடுத்து போட்டு திரும்ப இதை ஒரு பெம்பிக்கி விட்டுருவோம். குறுக்கிட்டு திரும்ப இந்த சைடு இருக்கலையா கம்பி, எதுலேயும் ஒரு இலை சில இதில் ஹோல் இருக்கும், சில இதில் ஹோல் இருக்காது. இந்த மாதிரி பெருவிட்டு இதையும் நல்லா இப்படி திருக்கி விட்டுணும். திருக்கி விட்டுட்டு ரெண்டையும் சேர்த்து ஒரு மூடு முறுக்கு இருக்கு, முறுக்கிட்டோம்னா திரும்ப இந்த பக்கம் எடுத்து இந்த பாசி மணி கோர்த்துடணும். இதில் இந்த மணியை கோர்த்துட்டு அந்த இலைய திருக்கின மாதிரியே இதை இப்படி வச்சு இப்படி திரிக்கணும். திரிக்கிட்டு திரும்ப இந்த சைடு கம்பி வருது இல்லையா, இந்த கம்பிலையும் இந்த பாசியை வந்து கோர்த்துட்டு இப்படி திருக்கிறோம். திருக்கிட்டு திரும்ப ரெண்டையும் ஒன்றா இணைச்சி முறிக்கிறோம். இப்படிவே இந்த ஃபுல்லாக அந்த கம்பி ஃபுல்லாகவே ரெண்டு இலை ரெண்டு மணி ரெண்டு இலை ரெண்டு மணி இந்த மாதிரி பண்ணணும். இந்த செஞ்சு வச்சுருக்கேன் பாருங்க, நான் நிறையா செஞ்சு வச்சுருக்கேன், நிறையா செஞ்சு வச்சுருக்கேன். அதிகமாக இலை வேணும்னா வச்சுக்கிடலாம். அடுத்து வந்து ரெண்டு பக்கமும் இப்படி பாசி, இந்த பக்கம் இந்த பக்கம் பாசி, திரும்ப ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி இலை. கம்பி நீளத்துக்கு அப்படியே செஞ்சு முடிச்சிடணும். நீளமாக செஞ்சு முடிச்சு வச்சுட்டு இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம இந்த கம்பியில் சுற்றணும். இந்த இடத்துல இந்த கம்பியில் நம்ம சுற்றப்போம். ஒரு கோல்டு கம்பி எடுத்துக்கணும், கோல்டன் கம்பி கலர் கம்பி எடுத்துட்டு இது ஒன்று எடுத்துக்கணும். இதை கரெக்டாக அப்படி வச்சுட்டு இதை சுத்த ஆரம்பிக்கணும். இதை வச்சு அப்படியே சுத்தணும். ஒன்று நாம வந்து சுத்தி 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 கொண்டு வரணும். இந்த இலை வந்து ஒரு பாக்கெட் வந்து 5 ரூபா. நாம வந்து 100 வாங்கணும், 100 வாங்கினோம்னா நிறைய தெரியும் நம்மளுக்கு. 100 நெருக்கு வாங்கினா நிறைய இருக்கும் இந்த இலை. இந்த நம்ம இந்த மரம் செய்கிறதுக்கு 100 இலை போதும். பாக்கெட்டில் வந்து 5 ரூபா இந்த மாதிரினா கொஞ்சம் தான் இருக்கும், இந்த இலை கொஞ்சம் தான் இருக்கும். அதனால் நம்ம 100 வாங்கினோம்னா நல்லா நிறையா வச்சு செய்யலாம். ஒரு 20 வச்சு செஞ்சோம்னா
நான் வந்து ஒரு 15லாம் செஞ்சுருக்கேன். இது நான் இன்னும் நிறைய அடர்த்தியாக வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 20 வச்சு செய்யலாம், நல்லாயிருக்கும். பாசி வந்து பாக்கெட்டு தான் வச்சுருப்பாங்க, பாக்கெட்டில் பாக்கெட் 5 ரூபா தான், பாசி 5 ரூபா தான். இது நம்மளுக்கு விலை வந்து இந்த கம்பி இருக்கு பார்த்தீங்களா, இது வெறும் 3 ரூபா தான் இருக்குச்சு. இப்போ இந்த 5 ரூபா இருக்கும் நினைக்கிறேன் இந்த கம்பியும். இந்த கம்பி பேர் ஈச்ச மர கம்பின்னு சொல்லுவாங்க. எல்லாமே நம்மளுக்கு ஆத்தா பென் ஸ்டோரில் இருக்குது. இப்போ லாக்டவுனால் நம்மளுக்கு கிடைக்காது, லாக்டவுன்னால் கடை அடைச்சிருப்பாங்க. கடை திறந்த உடனே நீங்கள் வந்து ஆத்தா பென் ஸ்டோர்லேயே விற்கிது, இந்த எல்லாமே விற்கிது, இந்த இலை இந்த மணி எல்லாமே விற்கிது. நம்ம ஸ்கூலுன்னு சொல்லுங்கன்னா அவங்க வந்து குறைச்சி கொடுப்பாங்க, நான் சொல்லியிருக்கேன் அவங்கள்ட்ட. எங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து காசு கொஞ்சம் கம்மியாக கொடுங்க, வேணால் கூட்டி சொல்லாதீங்க, கூட சொல்லாதீங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். நம்ம என்ன ஹேண்ட் ஒர்க் வாங்க போனாலும் நம்ம ஸ்கூல் நேம் சொல்லுங்கள். சொன்னீங்கன்னா நம்ம ஸ்கூலுக்காக அவங்க வந்து விலை கம்மியாக தான் தாரேன்னு சொல்லியிருக்காங்க, கொஞ்சம் குறைக்கிறேன் அப்படின்ட்டுருக்காங்க. நீங்கள் கடைக்கு போகும்போது மாஸ்க் போட்டு போங்க, கையெல்லாம் சோப்பு அடிக்கடி கையை சோப்பு போட்டு கழுவுங்க, ரொம்ப சுத்தமாக இருந்துக்கோங்க. அப்போ தான் நல்லது நம்மளுக்கு இந்த நேரம் கொரோனா காலகட்டம். எப்பயுமே மாஸ்க் போட்டுருங்க. இந்த ஒரு கம்பி முடிஞ்சிருச்சுன்னா நீங்கள் இன்னொரு கம்பி எடுத்துக்கிடலாம், இன்னொரு கம்பி எடுத்து அதோட சேர்த்து ஜாயின் பண்ணி சுற்றுங்க. இதில் இதோட சேர்த்து வச்சுக்கலாம், சேர்த்து வச்சு அப்படியே ஜாயின் பண்ணலாம். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஷோகேஸில் வச்சுட்டு சின்ன சின்னோண்டு சீரியல் லைட்டு மாதிரி போட்டிங்கன்னா அது நைட்டில் வந்து அந்த லைட்டு எரியும்போது இது நெசமாகவே வந்து கோல்டன் தங்க மரம் மாதிரி இருக்கும், அப்படியே பார்க்க அழகாக இருக்கும். ஃபுல்லாக நம்ம வந்து சுற்றி முடிச்சிடுவோம். ஃபுல்லாக முடிச்சிடணும், இந்த கம்பியெல்லாம் சுற்றி முடிச்சிடணும், ஃபுல்லாக சுற்றி முடிச்சுட்டு இதை நேரம் எடுத்து இப்படி எடுத்து எடுத்து விடணும். இதெல்லாம் நேரம் எடுத்து விட்டு இந்த மரம் இந்த இந்த சைடு இந்த இதெல்லாம் இந்த லீஃப்லாம் நல்லா எடுத்து விடணும். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வந்து சும்மா இருக்க நேரம் இந்த கிராஃப்டை வந்து பண்ணுங்கள், நல்லா இருக்கா ஸ்டூடெண்ட்ஸ்? இதே செஞ்சு கொடுத்தீங்க, நீங்கள் அடுத்த வாரம் குரூப்பில் போட்டு விடுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.